ஹலோ குழந்தைங்களா, உங்கள் சாந்தியம்மா பேசுகிறேன். ரவா தோசை பண்ண போகிறேன். நைட்டு ஒரு கிலோ ரவை போட்டு வச்சுருக்கிறேன். நாலுக தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊறினோடனே அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மசாலா போட சொல்ல நான் காட்டுறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊறுட்டோம், 2 ஹவர் நல்லா ஊறணும். ரவை ஊற வச்சுருக்கேன். அது கூட இப்போ ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுறேன். போட்டு அது கூட கலந்து வச்சுட்டா 2 மணி நேரம் நல்லா ஊறணும். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடறோம். அப்புறமா மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊறணும். ஊற வச்சிடணும். நல்லா 2 ஹவர் நல்லா ஊறினா தான் மெத்துன்னு இருக்கும். எல்லாம் தாளிப்பு எல்லாம் பண்ணி அப்புறமா சொல்லிடுறேன் நான் என்னென்ன போகணுன்னு சொல்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறி போச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. கூட அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஊறி நல்லா இருக்குது, கலந்தாச்சு. இப்போ என்ன பொருட்கள் போடணுன்னு சொல்கிறேன். வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுடணும். இதில் உப்பு போட்டால் தான் அந்த உப்பு வந்து இந்த வெங்காயத்தில் இறங்கி டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கையில் நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சி அதில் போடணும். மாவில் போட்டுடலாம். இதை மாவில் போட்டுருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக, அதுவும் போட்டுக்குவோம். மிளகு சீரகம் 1/10 தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு சீரகத்தி 1/10 தூள் இதையும் போட்டுடுவோம். பச்சை மிளகாய் தேவையில்லை, குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்பட்டால் காரம் சாப்பிட மாட்டாங்க. மிளகு தூளும் சீரகத்தூளும் போட்டுட்டேன். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இப்போ தோசை வார்க்கலாமா? வாங்க போய் தோசை வார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். தோசை கல் போட்டுட்டேன். தோசை ஊற்றலாம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரவா தோசை ஊற்றலாமா? சுத்தீரம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. வேகட்டும். வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும், நல்லா வேகட்டும்ங்க. செவப்ப வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. தோசை நல்லா இதுவாகிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். திக்காக அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணி கல கூட கட்டியாக இருக்கணும். வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு. நல்லா சுவையாக டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.